ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வைகுண்ட ஏகாதசியுடைய சிறப்புகள் என்னன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் என்றாலே புனிதமான தெய்வ திருப்பணிகளை மேற்கொள்வதால் மார்கழி மாதம் சிறப்பு. அதிலும் வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்புடையது. மாதத்திற்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை வருவது ஏகாதசி. அதிலும் மாதத்திற்கு 2 ஏகாதசிகள் என ஒரு ஆண்டில் மொத்தம் 24 ஏகாதசிகள் உள்ளன. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு கதை இருக்கிறது. இவற்றில் மார்கழி வளர்ப்பிறை வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்புடையதாக உள்ளது. வைகுண்ட ஏகாதசி மோட்ச ஏகாதசி என்றும் கூறுகின்றன. ஏகாதசி அன்று புகழ்பெற்ற பெருமாள் கோயில்களில் பரமபத வாசல் என்றும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஏகாதசி என்றால் என்னன்றதை ஒரு கதை சுருக்கமாக சின்னதாக பார்க்கலாம். முரன் என்னும் அசுரன் மகாவிஷ்ணுவிடம் போர் செய்ததால் மகாவிஷ்ணுவிடமிருந்து வந்த சக்தியானது, அவரிடமிருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை கொன்று அந்த நாளில் ஏகாதசி விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளும் தருவேன் என வரம் அளித்ததால், அந்த நாளில் நாமும் கண் விழித்து விரதமிருந்து கடைபிடித்ததால் அவரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நலமாக வாழ்வோம் என்பது ஐதீகம். விரதம் நேரம் வைகுண்ட ஏகாதசி. இந்த ஆண்டு 2 முறை வருகிறது. ஒன்று ஆண்டு தொடக்கத்திலும் மற்றொன்று ஆண்டு இறுதியிலும் வருகிறது. ஜனவரி 1 தேதி 2023 ஏகாதசி திதி ஆரம்பிக்கும் நேரம் 7:10 இரவு, முடியும் நேரம் அடுத்த நாள் காலை ஜனவரி 2 தேதி 2023 அன்று 8:20 மணிக்கும் முடிவடைகிறது. ஆண்டு இறுதியில் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கும் நேரம் 8:10 AM காலையில், முடிவடையும் நேரம் 7:10 AM காலையில் முடிவடைகிறது. ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது எப்படி என்றதை பார்க்கலாம். ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலன் கொடுக்கும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. வைகுண்ட ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஏகாதசி விரதம் இருக்க விரும்புவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று ஒருவேளை உணவு மட்டுமே உண்ண வேண்டும். அடுத்த நாள் ஏகாதசி அன்று முழு நாளும் விரதமிருந்து விஷ்ணுவை நினைத்து தியானிக்க வேண்டும். விஷ்ணுவின் மந்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும். ஏகாதசி அன்று உறங்காமல் விழித்திருந்து இறைவனை வணங்க வேண்டும். மறுநாள் துளசி தீர்த்தம் அருந்தி விரதத்தை முடித்து கொள்ளலாம். வயதானவர்கள் தங்கள் உடல்நலம் கருதி விரதத்தை மேற்கொண்டு செய்யலாம். பால் பழங்களை உண்ணலாம். ஏகாதசி வழிபாட்டை மேற்கொண்டால் தீராத நோய்கள் அகலும் என்றும், சௌபாக்கியம் கிட்டும் என்றும், செல்வம் பெருகும் என்றும், முக்தி அடைவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அனைவரும் ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு பெருமாளின் அருளை பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Bye.